ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேட்டரியோட நீட் வந்து முன்னே இருந்ததை விட இப்போ எக்கச்சக்கமாக தேவைப்படுது. நம்ம ஃபோனில் இருந்து, நான் இப்போ கையில் கட்டி இருக்கிற வாட்சில் இருந்து, நம்மளோட லேப்டாப்ல இருந்து, கீபோர்டில் இருந்து, என் ஹார்ட்ல இருக்கிற பீஸ் மேக்கர் வரைக்குமே வந்து எல்லாத்துலேயும் வந்து நமக்கு வந்து ஒரு பேட்டரி டெக்னாலஜி தேவைப்படுது. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேட்டரி டெக்னாலஜி வந்து அவ்வளோ டெவலப் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. ஐ மீன் கம்பேரிங் டு சார்ஜர் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பேட்டரி டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகலை. பட் இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வீடியோனா, 28,000 வருஷம் உங்கள் ஃபோன் சார்ஜே நீங்கள் பண்ணாமல் உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் அந்த பேட்டரி வாங்குவீங்களா மாட்டிங்களா, இல்லை நீங்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, ஸ்பேஸுக்கு உங்களால் நியூக்ளியர் அணுக்கழிவுகளை வச்சு உங்களால் ஒரு பேட்டரி ரெடி பண்ணி ஸ்பேஸுக்கே நீங்கள் போக முடியும் அப்படின்னு ஒரு சில யூடியூபர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து உண்மையாலுமே நம்புற மாதிரி இருக்கா, அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கா, அப்படி அந்த ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அது என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், இதில் நீங்கள் நிறைய புது கான்செப்ட் கற்றுக்கலாம். அண்ட் சயின்ஸில் ஆர்வம் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் சந்தோஷ், நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் மினிட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெக்னாலஜி பேர் என்னென்னா நேனோ டைமண்ட் பேட்டரிஸ். இதில் வந்து எதை மெயின் சோர்ஸாக மெயின் பவர் சோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் வேஸ்ட்டு மட்டும்தான் வந்து இதில் மெயின் பவர் சோர்ஸாகவே யூஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியர் வேஸ்ட் அப்படின்னா எல்லா விதமான நியூக்ளியர் வேஸ்ட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா விதமான நியூக்ளியர் வேஸ்ட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. மெயினாக யூஸ் பண்ணுறது கார்பன் 14. இது வந்து நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருக்கிற அவுட்டர் சர்ஃபேஸ் லேயரை வந்து அங்கே இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து வெளியே போயிட்டு வெளியே இருக்கிற பீப்புள்ஸையும் என்விரான்மெண்ட்டையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அதை சுற்றி ஒரு கிராஃபைட் லேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிராஃபைட் லேயர் வந்து பல வருஷங்களாக வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலால் அஃபெக்ட் ஆகி வந்து அதில் கார்பன் 14 ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பன் 14 வந்து பீட்டாடிகே மெத்தட் யூஸ் பண்ணி அதிலேருந்து வந்து எலக்ட்ரான்ஸை பிரித்து சிலிக்கான் மெட்டீரியலை யூஸ் பண்ணி வந்து அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை பிரிக்கிறப்போ வந்து அதுலேருந்து நம்ம பவர் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லி இப்போ வரைக்குமே வந்து தியரட்டிக்கலாக தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அந்த கம்பெனி கிளைம் பண்ணுறது என்னென்னா ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்களே தவிர பட் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த கம்பெனி மேலே கேஸும் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க. அது அண்ட் அது என்னன்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெக்னாலஜி வந்து எங்கெங்கெல்லாம் முக்கியமாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து இன்கேஸ் வந்து இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஐ மீன் டெவலப் ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன், மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை எலக்ட்ரிக் காஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. பட் அது உண்மையானா உண்மை கிடையாது. அதில் வந்து மைக்ரோவாட்ஸ் நீங்கள் அந்த பிக்சர் போடுறேன் அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மைக்ரோவாட்ஸில் தான் வந்து பவரே ஜென்ரேட் ஆகுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 செல்லு 100 நானோ டைமண்ட் பேட்டரிஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணால் தான் ஒரு AA பேட்டரியை உங்களால் ரெடி பண்ண முடியும். பட் இந்த கேல்குலேஷன் எனக்கு சரியாக தெரில. பட் இந்த AA பேட்டரி கொடுக்குற பவர் அளவு கூட அந்த ஒரு செல்லால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே, இது வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கார்பன் 14 வச்சு டிகேவால் மேக் பண்ணிடுறாங்க. பட் அது நான் என் ஃபோனில் இருந்துச்சுன்னா அது என்னையும் பாதிக்கும்ல, ரேடியோ ஆக்டிவ்னால எனக்கும் கேன்சர் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அதை சுற்றி வந்து நாட் சிலிகான் அதை சுற்றி டைமண்ட் லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்ட் எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்ட்லேயே ஹார்டஸ்டான மெட்டீரியல் வந்து டைமண்ட் தான். ஸோ அந்த பொருள் வந்து அதுக்குள்ளே இருக்கிறதுனால திருப்பி அதுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஹீட்டுமே எனர்ஜியாக மாறுது. அண்ட் உங்கள் வெளியே ஃபோன் வந்து அதிகமாக ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது, அதுக்கான டெக்னாலஜி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், ஃபோனில் யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன், அண்டு கார் பேட்டரி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன ஐஓடி டிவைசஸில் நீங்கள் வந்து இம்பில்டாகவே பேட்டரி செட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட அதுக்குள்ளே இருந்து நம்ம இப்போ யாராச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு பட் அவங்களால அவங்க லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து அந்த ஜிபிஎஸோட சேர்த்து நானோ டைமண்ட் பேட்டரியை வச்சுட்டிங்கன்னா ஃபோன் எங்கே தொலைஞ்சு போனாலும் சரி அதோட ஜிபிஎஸ்க்கு வந்து பவர் சப்ளை போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பவர் சப்ளை போய்கிட்டே இருக்கிறதுனால அந்த நம் பர்சன் தொலைஞ்சு போன ஃபோனோ மிஸ்ஸிங் பர்சனையோ அந்த லொகேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த மொபைலை லொகேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த பேட்டரிஸ் கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ரியலாகவே ப்ராக்டிக்கலாகவே இதை ஒர்க் பண்ணி காட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது டவுட்டு தான். இவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா இதுக்கு
ப்ராக்டிக்கலாகவே நாங்கள் மூணு இடத்துல வந்து நாங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் அமெரிக்காவை சேர்ந்த செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து இந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் பண்ணாத விஷயத்த பண்ணிட்டோன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, ஆனால் அந்த ஃபண்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வந்து ஒரு ஃப்ராடாக தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து தியரட்டிக்கலா வந்து இது பாசிபிள் தான், இதுக்கு முன்னாடியே பல சயின்டிஸ்ட் வந்து இது தியரட்டிக்கலா பாசிபிள்னு சொல்லி அவங்க வந்து நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நிறைய பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலா பாசிபிளா அப்படிங்கிறது இவங்க உண்மையாலுமே அதை செஞ்சு பார்த்துருந்தா மட்டும்தான் நம்மளால நம்ப முடியும். ஓகே, இன்கேஸ் இது பாசிபிள் அப்படின்னா, உங்க ஹார்ட்ல பேஸ்மேக்கர் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது, அது ரேடியோஆக்டிவா இருக்கு, அதுலேருந்து அது ரேடியோஆக்டிவ் இருக்குங்கிற பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கிற பேஸ் மேக்கர் வந்து உங்கள் ஹார்ட்டில் வைக்கிறதுக்கு நீங்கள் தயார் இருக்கீங்களா? அண்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி ரேடியோ ஆக்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணுற நிறையா எமிட் பண்ணுற நிறையா கேஜெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு இங்கே ரெடி ஆகிட்டீங்களா, இல்லை நம்ம சொசைட்டி அதுக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, இன்கேஸ் உங்கள் ஃபோன் பேட்டரி வந்து 78,000 வருஷம் லாங்காக நீடிக்குது அப்படின்னா, நீங்கள் போனதுக்கப்புறமும் அந்த ஃபோன் இருக்கும். ஸோ பட் அதில் என்ன பிரச்சனைலாம், ஒருத்தர் ஒரே போனை வந்து அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டு இருந்தா அப்படிதான். உங்க பையன் என்ன பண்றான்? நோண்டிட்டு இருப்பான். எது? போனை. அண்ட் இது வந்து மேக்ஸிமம் ஈவேஸ்ட், திருப்பியும் அது ஒரு ஈவேஸ்டா தான் போகும். அண்ட் இந்த ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் சொல்லணும்னு நான் சொல்லிடுறேன். இன்கேஸ் ஏதாச்சும் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு பர்ஃபெக்டா வந்துச்சுன்னா ஓகே, பட் இன்கேஸ் பர்ஃபெக்டா வரல அப்படின்னா, அதனால் வந்து நிறையா ஒரு ரேடியோ ஆக்டிவ் எமிஷன் வந்துச்சுன்னா அதனால் பல ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அண்டு இதை வச்சு கம்பெனிஸ் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு எனர்ஜி மாடல் வந்து வச்சுருக்காங்க, ஆல்ரெடி இருக்குது. இன்கேஸ் இந்த பேட்டரியை வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கே நீங்கள் காசு கொடுத்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி உங்கள் ஃபோனுக்கே நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதிரி சூழ்நிலை வர சான்ஸ் இருக்குது. அண்டு இப்போ போய்கிட்டு இருக்கிற எல்லா இதையும் பார்த்தோம்னா, நம்ம இந்த எல்லா விஷயத்துக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து தான் வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு வர காசு கட்டி தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் இனிமேல் ஃப்யூச்சரில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்கில், உங்கள் அது பண சம்பாதிக்கிற ஸ்கில்ஸை நீங்கள் கன்ஃபார்மாக டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் நான் நம்ம சேனலில் வந்து கேனோ டியூட்டோரியல்ஸ் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் அது என்ன அதை செக் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறது சரியாக புரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, என்ன டாபிக் புரியல இல்லை எந்த விஷயம் புரியலன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் திருப்பி அவர் அதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் நான் ரெடி உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறேன். பிகாஸ் நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணேன், பட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறப்போ வந்து அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் டக்கு டக்குன்னு எனக்கு பிரெயினில் பிளிங்க் ஆகலை. ஸோ தட்ஸ் தி ப்ராப்ளம். பட் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சந்தோஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் மினிட்ஸ். லவ் யூ ஆல், பை.